இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழ் டெக்ஸ் டாட் இன் இந்த சைட்டை பற்றி நான் வந்து பேச போகிறேன் அண்ட் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டென் போஸ்ட் போட்டு நான் வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் வாங்கி நான் காமிச்சிருப்பேன் அதனுடைய வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த சைட்டு நீங்க வந்தாலே போதும் தமிழ் டெக்ஸ் சைட் வந்திங்கன்னாலே போதும் ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இங்கேருந்து பிளே பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்க முடியும் அண்ட் இந்த சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேற ஒரு ஆக்ஷன்ஸை கொள்ள நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாகர்ஸும் அண்ட் தமிழ் டெக்ஸும் ஒரே ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் நான் வச்சுருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ் அந்த பழைய ஆக்ஷன்ஸில் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப புது ஒரு ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நான் அப்ளை பண்ணி திரும்பவும் நான் வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் இது என்ன பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னா ஸோ நிறைய பேர் ஒரு பயப்படுற ஒரு விஷயந்தான் ரெண்டுமே ஒரே ஆக்சிடன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறப்ப ஸோ ஒருவேளை ஒரு சைட்டுக்கு ஆட் லிமிட் வந்தால் இன்னொரு சைட்டுக்கு பிரச்சனையாக இருக்கும் இல்லை இந்த சிடிஆர் வந்து பிரச்சனையாக இருக்கும் ஏதாவது ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் டிராஃபிக் மூலயமாவோ இல்லை இன்வாலிட் கிளிக் மூலியமோ ஆட் லிமிட் வர்றப்போ அது இன்னொரு சைட்டையும் வந்து பாதிக்கும் இல்லை ரெண்டு சைட்டு ஒரே ஆக்சிடன்ஸில் இருக்கும்போது இந்த சிடிஆர் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அது கேள்விப்பட்டிருப்பாங்க மேபி அது அவங்களுடைய சைட்லேயே அவங்களுடைய ஆசன்ஸ் அக்கௌண்ட்லேயே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்துருப்பாங்க அண்ட் இந்த ஒரு காரணமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு ஆசன்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி வேறு சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆசன்ஸ் நம்ம வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்கு இதுவுமே வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் தான் புரியுதுங்களா ஸோ அதனால நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில் தான் நான் வந்து பண்ணுது ஏன்னா ஒரே ஆசன்ஸ் அக்கௌண்டில் ரெண்டு சைட்டு இருக்கும்போது இந்த சிடிஆர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கே தெரியாது ஏதாவது ஒரு சைட்டில் இன்வாலிட் கிளிக்கோ இல்லை இன்வாலிட் டிராஃபிக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா மேபி அது ரெண்டு சைட்டுமே பாதிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அண்ட் இந்த ரெண்டு ஆசன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் நான் பண்ணேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிடைச்ச ஒரு சைட்டுக்கு வந்து ஸோ திரும்ப நம்ம ஒரு புது ஆக்சஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அடிப்படையில் தான் இதை நான் வந்து பண்ணது பட் மோஸ்ட்லி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்ரூவ்டான ஒரு சைட்டுக்கு வந்து திரும்ப கிடைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பட் நீங்கள் என்னதான் வீடியோ பார்த்தாலும் சரி அது உங்களுக்கு நடக்கும்போது மட்டும்தான் அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புவீங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே இன்னொரு ஆசன்ஸ் நான் கிரியேட் பண்ணி அதை நான் அப்ளை பண்ணி அப்ரூவலும் வாங்கியிருக்கேன் அண்ட் இது வந்து பாசிபிளாகவும் இருக்குது அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழ் பிளாக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் டெக்ஸ் ஆஷன் சப்போர்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் அதுக்கு கீழே வந்து தமிழ் டெக்ஸ் வந்து இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஆசன்ஸில் இருக்கிற மாதிரி அந்த வீடியோலையும் நான் போடுறப்பேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக வேறு ஒரு ஆசன்ஸுக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டுக்கும் முள்ள டிஃப்ரெண்ட் இங்கே தெரியும் இது தமிழ் ப்ளாக்கர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்ஸ் ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு ஆசன்ஸை பண்ணும் அண்ட் இந்த தமிழ் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து அப்ரூவ்ட் ஆன ஒரு மெயில் எனக்கு வந்துருக்குது மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈவினிங் டைம் வந்து எனக்கு வந்திருக்குது அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் அப்ளை பண்ண டைம்ல இருந்து எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வந்து இந்த ஆசன்ஸ் அப்போல் கிடச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா புது ஆசன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால மேபி வந்து அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் டென் டேஸ் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருச்சு அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேபி வந்து இதை அவங்களுடைய சைட்டில் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசஸ் அப்ரூவ்டு சைட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆக்ஸஸ் அப்ரூவ் கிடச்சிருச்சு இந்த சைட்டில் அடுத்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து நம்ம வேற ஒரு சைட்லேருந்து இருந்து காப்பி பண்ணி அதை ஸ்பின் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை கண்டென்ட் காப்பிரைட் போட்டுக்கிட்டாலும் நம்ம ஆசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேபி மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து காப்பிரைட் கண்டென்ட் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது ஸோ ரெண்டு சைட்டும் ஒரே ஆசன்ஸில் இருக்குது நம்ம வேறு ஒரு ஆசன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைட்டு நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி காப்பிரேட் கண்டென்ட்லாம் நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் ஒரு புது ஆக்சஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் போய் அந்த இந்த சைட்டை போய் அப்ளை பண்ணும்போது திரும்ப உங்களுடைய சைட்டை வந்து ரிவியூ பண்ணுவாங்க அப்படிங்களா ஸோ அந்த டைம் வந்து உங்களுடைய சைட்டில் காப்பிரேட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ஆசன்ஸ் அப்போது கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுக்குங்க ஸோ எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஜென்யூனாக கண்டன சைட்டில் நீங்கள் போட்டிங்களோ ஸோ அதே வந்து ஆக்ஷன்ஸ் கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மேபி இந்த மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் வந்து வேறு வேறு ஆக்சன்ஸ் அக்கௌண்ட் மல்டி ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து இந்த அவங்களுடைய சைட் வந்து ரிவியூ போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா காப்பரேட் கண்டன்ட் வந்து போடாதீங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ் அப்ரூடான ஒரு சைட்டை வந்து வேற ஒரு ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணி திரும்ப நீங்கள் ரீ அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டெக்ஸ்ட் வெப்சைட்டு அண்ட் இதை சொல்கிறது இந்த வீடியோ நான் வந்து போட்டுருந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளாகர்ஸ் சம்பந்தமான ஏ டுஜெட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ மரக்கானமே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்